டெல்லியில் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர் வடிந்த நிலையில் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளது. இதுகுறித்த கள நிலவரத்தை நமது செய்தியாளர் ராஜீவ் தர பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் இந்த மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அதைத் தொடர்ந்து மாநில அரசின் சார்பில் அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வந்தன. நாம் பார்க்கும் இந்த மின்டோ சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்திருந்தது. குறிப்பாக ட்ரக் ஒன்றும் இந்த மழைநீரில் சிக்கியிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது இங்கு நிலைமை இயல்பு நிலைமைக்கு திரும்பியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வந்திருந்த நிலையில் மாநில அரசு சார்பாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விமான நிலையங்களுடைய கட்டடங்கள் உறுதித்தன்மையை வந்துட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எனவும் வந்துட்டு மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக டெல்லி விமான நிலையத்தில் அந்த சம்பவத்தை தொடர்ந்து டெல்லி ஐஐடியினுடைய கட்டமைப்பு குழுவினர் சிறப்பு குழுவினர் வந்துட்டு ஆய்வு செய்வதற்காக அங்கு சென்று அதனுடைய ஆய்வு அறிக்கையை வந்துட்டு மத்திய அரசிடம் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அதே போல மற்ற விமான நிலைகளுடைய நிலை குறித்தும் ஆய்வு நடத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. மாநில அரசின் சார்பாகவும் இது போன்ற இந்த காலங்கள் அதாவது பேரிடர் காலங்களில் வந்துட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்துட்டு அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜாவுடன் ராஜீவ்.